Hello friends, welcome to Vision TNPC Tamil channel. In this video, we will see the 7th standard Tamil book. We will see the Ilakana Pagadi. In this video, skip the Kadesi Varika Barga. Pathate, unga friends share pannunga, comment pannunga. Vision TNPC Tamil channel, subscribe pannunga. Vanga video kula pogalam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அணி இலக்கணம். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர். அணி என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருளாம். இந்த அணி இலக்கணம் வந்து ஒரு செய்யுளுக்கு அழகு சேர்ப்பதாக அமைகிறது. ஒரு செய்யுளோட சொல்லாக இருக்கட்டும், அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்லாக இருக்கட்டும், இல்ல அந்த செய்யுள்ள இருக்க பொருளாக இருக்கட்டும், அந்த செய்யுள் என்ன பொருள் தருதோ அதுவாக இருக்கட்டும், அதற்கு அழகு செய்வதாக இந்த அணி இலக்கணமாகது அமைகிறது. இந்த பாடப்பகுதியில ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல் பொருள் ஓமை அணி, அது மூன்று பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது ஓமை அணி. மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண், இத்தொடர்களை படியுங்கள். இத்தொடர்களில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை, அதாவது மயில், கண், ஓமை அல்லது ஓமானம் என்பர். ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ள பொருள் எது? மயில் மற்றும் கண். இவற்றை வந்து ஓமம், ஓமை என்று சொல்வாங்க, இல்லைனா ஓமானம் என்பர். ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பர். இத்தொடர்களில் வந்துள்ள போல, போன்ற என்பவை ஓம உருபுகளாகும். அதாவது இந்த தொடர்களை பாருங்க. மயில் போல ஆடினால், அந்த பெண் எப்படி ஆடினால்? மயில் போல ஆடினால். அந்த கண் எப்படி இருந்தது? மீன் போன்ற கண். அதாவது ஒரு பொருளை மற்றொன்று பொருளோட ஒப்பிட்டு கூறுவாங்க. அப்படி ஒப்பிட்டு கூறும்பொழுது போல, போன்ற என்ற ஓம உருபுகள் அதுல வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து ஓமை அணியாகும். இந்த தொடர்களை நடனமாடும் பெண்ணை மயிலோட ஒப்பிட்டு கூறுறாங்க, மற்றும் கண்ணை வந்து மீனோட ஒப்பிட்டு கூறுறாங்க. அப்படி கூறும்பொழுது போல, போன்ற என்ற ஓம உருபுகள் வந்து வெளிப்படையாக அமைந்தால் அதுதான் ஓமை அணி. இதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நில போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது வந்து பொறையுடைமையில என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள ஒரு குறள். இதுல வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அதாவது பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல. இந்த போல என்ற ஓம உருவம் வந்து இங்க வெளிப்படையா அமைந்திருக்கு. ஆகையால் இந்த குறள்ல ஓமை அணி அமைந்திருக்குதா சொல்றாங்க. நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதே இக்குறளின் பொருள். அதாவது பூமி வந்து தன்னை தோண்டுபவர்களையும் என்ன செய்தா? பொறுத்து கொண்டு இருக்கிறது மாதிரி நம்மளும் நம்மளை இகழ்பவர்களை, நம்மள வந்து பழி சொல்லி பேசுபவர்களை, நம்மளை துன்புறுத்துபவர்களையும் பொறுத்து கொண்டால் என்ன ஆகுனா, நம்மளை இகழ்ந்து பேசுபவர்களையும் நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குறளோட பொருள். இதுல போல என்ற ஓம உருவம் வந்து வெளிப்படையாக அமைந்ததால இந்த குறள்ல ஓமையணி அமைந்திருக்கு பாருங்க. இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது ஓமை. அதாவது இது வந்து ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ள பொருள் வந்து ஓமை. நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ள பொருள், அது வந்து ஓமேயம். போல என்பது ஓம உருபு. ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் வந்து ஓமை, அதனால் விளக்கப்படும் பொருள் வந்து ஓமேயம் என்பதாகும். போல, போன்ற என்பதெல்லாம் ஓம உருபு. இந்த ஓம உருபு வந்து வெளிப்படையாக அமைந்ததுனால் அது வந்து ஓமை அணி அமைந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி எனப்படும். இந்த ஓம உருபுகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ போன்றவை ஓம உருபுகளாக வரும். நம்ம பெரும்பாலும் வந்து போல, போன்ற மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். மற்ற ஓம உருபுகள்லாம் நமக்கு தெரியாது. அதனையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ
என்பதெல்லாம் ஓம உருபுகள். இதெல்லாம் செய்யுள்ள அமைந்திருக்கும். நமக்கு அதிகபட்சமா தெரிஞ்சது போல போன்ற மட்டும்தான். மற்ற எல்லா ஓம உருபுகளையும் தெரிந்து வைத்துக்கொண்டா செய்யுள்களில் கேட்கும் போது இதுல என்ன அணி அமைந்திருக்குன்னு கேட்கும் பொழுது நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக ஓம உருபுகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓமை அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஓமை அணியில ஓம உருபு வெளிப்படையாக அமையும், அதே எடுத்துக்காட்டு ஓமை அணியில ஓம உருபு வந்து மறைந்திருக்கும். அப்படி மறைந்திருந்தா அதுதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதுலயும் ஓமையம் இருக்கும், ஓமை இருக்கும், ஆனா ஓம உருபு மட்டும் மறைந்திருக்கும். அப்படி மறைந்திருந்தா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இப்போ விளக்கமா பார்க்கலாம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. இந்த குறளுக்கான விளக்கத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது மணற்கேணி, அதாவது கேணி, கேணி என்றால் என்ன, கிணறு. அது கிணறுத்துக்காக நம்ம பள்ளம் தோண்ட தோண்ட என்ன ஆகும்னா நீரானது ஊற்றெடுத்துக்கொண்டு வந்துகிட்டே இருக்குமா. அதே போல வந்து மனிதன் வந்து கற்க கற்க அவனோட அறிவாகினது என்ன ஆகும்னா வளர்ந்து கொண்டே இருக்கும். இது வந்து ஒரு ஓமையை கொடுத்துருக்காங்க, இங்க ஓமையும் கொடுத்துருக்காங்க. இதனை விளக்கப்பதுக்காக ஓம உருபு வந்து இங்க மறைந்து வந்திருக்கு. இதனை ஒப்பிட்டுதான் சொல்லியிருக்காங்க. இந்த மணற்கேணிய மனிதனின் அறிவோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன இருக்குன்னா ஓம உருபு வந்து மறைந்து வந்திருக்கு. அப்படி மறைந்து இருந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. இங்க பாருங்க, இத்தொடரில் தொட்டனை தூறும் மணற்கேணி என்பது ஓமை, மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்பது ஓமேயம். இதுதான் ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ள பொருள். இடையில வந்து அது போல என்ற ஓம உருபு வந்து மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி எனப்படும். ஓம உருபு வெளிப்படையாக வந்தா ஓமை அணி, ஓம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஓமையும் வரும், ரெண்டுத்திலையும் ஓமேயமும் வரும், ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ள பொருளும் வரும். ஆனா ஓம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணி, ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் ஓமை அணி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இல் பொருள் ஓமை அணி. எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது, காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. இந்த தொடர்கள்ல நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இல்லாத ஒரு பொருள் இதுல அமைந்திருக்கு. அப்படி இருந்ததுன்னா அது இல் பொருள் ஓமை அணி. இங்க மாலை வெயிலில் மழை தூறல் இது சரி இருக்கும், ஆனா பொன்மழை பொழிந்தது. பொன்மழை, பொன் என்றால் என்ன, தங்கம். அந்த தங்கத்திலயே மழை பெய்ததா சொல்றாங்க. அப்படி ஒரு செயல் நடக்குமா, நடக்காத ஒரு செயலை இந்த செய்யுள்ள புகுத்தி இருக்காங்க. போல என்ற ஓம உருவம் வந்திருக்கு. அப்படி அமைந்ததுன்னா அது வந்து இல் பொருள் ஓமை அணி. இல்லாத ஒரு பொருளை ஓமைப்படுத்தி கூறுதல் தான் இது இல் பொருள் ஓமை அணி. அதே போல பாருங்க, காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இந்த காளையானது வந்து கொம்பு முளைத்த குதிரையா, கொம்பு முளைத்த குதிரையை நம்ம பார்க்க முடியுமா, இருக்காது. குதிரைக்கு கொம்பு இருக்காது. ஆனா இந்த காளை வந்து காளையை ஒப்பிட்டு சொல்றாங்க. இப்படி கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்ததாக ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆனா இது ஒரு இல்லாத பொருளை சொல்றதுனால இந்த தொடர்ல வந்து இல் பொருள் ஓமை அணி அமைந்திருக்கு. இத்தொடர்களில் பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல் என்னும் ஓமைகள் வந்துள்ளது. உலகில் பொன் மழையாக பொழிவது இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல் பொருள் ஓமை அணி என்பர். அதாவது இல்லாத ஒரு பொருளை இந்த ஒரு செய்யுள்ள ஓமைப்படுத்தி கூறுவதுதான் இல் பொருள் ஓமை அணி. இந்த போல என்ற ஓமை உருவம் வெளிப்படையா அமைந்திருக்கும். ஆனா இல்லாத ஒரு பொருள் இந்த தொடர்ல இருக்கும். நல்லா கவனிச்சு பார்க்கணும். அப்போதான் இந்த மூன்றுத்துக்குமே வித்தியாசம் தெரியும் நமக்கு. ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் ஓமை அணி, ஓம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல்லாத ஒரு பொருள் அந்த தொடர்ல அமைந்ததுன்னா அது இல் பொருள் ஓமை அணி. அடுத்தது பாருங்க, பின்வரும் தொடர்களில் உள்ள ஓமை, ஓமேயம், ஓம உருபு ஆகியவற்றை கண்டறிந்து எழுதுக.
ஒரு எடுத்துக்காட்டு தொடர் வந்து இங்க கொடுத்துட்டாங்க நமக்கு. மலரன்ன பாதம் என்ற தொடர்ல மலர் என்பது ஓமை, பாதம் என்பது ஓமேயம், அன்ன என்பது ஓம உருபு. மலரன்ன பாதம் என்பது இந்த தொடர். அதுல ஓமை எது, ஓமேயம் எது, ஓம உருபு எது என்று பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்த தொடரை நம்மளே பார்க்கலாம் பாருங்க. தேன் போன்ற தமிழ், இதுல தேன் என்பது ஓமை, தமிழ் என்பது ஓமேயம், போன்ற என்பது ஓம உருபு. அதாவது ஓமா அந்த ஓமையாக கூறப்பட்டுள்ள பொருள் எது, இங்க தேன். எது தேன் போன்ற இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, தமிழ், அதுதான் ஓமேயம். போன்ற என்றது ஓம உருபு. அடுத்தது பாருங்க, புலி போல பாய்ந்தான் சோழன். இங்க போல என்பது ஓம உருபுன்னு நமக்கு தெரியும். புலி என்பது ஓமை, சோழன் தான் ஓமேயம், போல என்பது ஓம உருபு. அடுத்ததுல மயிலொப்ப ஆடினாள் மாதவி, இதுல மயில் வந்து ஓமை, மாதவி என்பது ஓமேயம், ஒப்ப என்பது ஓம உருபு. தொடர்கள்ல நல்லா பாத்துக்கோங்க. அன்ன, ஒப்ப என்பதெல்லாம் ஓம உருபா கொடுத்துருக்காங்க. மற்ற ஓம உருபுகளும் அமைந்த தொடர்களை கொடுத்துட்டு இது இதுல என்ன ஓம உருபு அமைந்திருக்குன்னு கேட்கலாம். கொஷின்ஸ் எப்படி வேணாலும் அமையலாம், அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓம உருபுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெளிப்படையா அமைந்தால் என்ன, மறைந்து அமைந்தால் என்ன அணி, இல்லாத பொருள் அமைந்தால் என்ன அணி என்றத எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தொடரை கொடுத்துட்டு இதுல என்ன அணி அமைஞ்சிருக்கு, ஒரு செய்யலை கொடுத்துட்டு என்ன அணி அமைந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒரு தொடர் கொடுத்துட்டு இதுல ஓமை எது, ஓமேயம் எது, ஓம உருபு எது அப்படின்ற மாதிரியும் க்வெஸ்சன்ஸ் அமையலாம். அதனால எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பகுதியில குறுக்கெழுத்து புதிர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த புதிரில் கீழே அமைந்திருக்க கேள்விகள்லாம் மிக முக்கியமானது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு கேள்வியும் கூட. இதற்கான பதில்கள்லாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பின்னலாடை நகரம் திருப்பூர், பின்னலாடை நகரம் இது திருப்பூர். மலைகளின் அரசி நீலகிரி, மலைகளின் அரசி நீலகிரி. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை, இது தெரியும். தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம் தஞ்சை, தஞ்சாவூர் இல்லை தஞ்சை. நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அல்லது தஞ்சை. மலைக்கோட்டை நகரம் திருச்சி, மலைக்கோட்டை நகரம் திருச்சி. ஏழைகளின் ஊட்டி ஏலகிரி, ஏழைகளின் ஊட்டி ஏலகிரி. மாங்கனி திருவிழா சேலம், மாங்கனி திருவிழா சேலம். மஞ்சள் மாநகரம் ஈரோடு, மஞ்சள் மாநகரம் ஈரோடு. பூட்டு நகரம் திண்டுக்கல், பூட்டு நகரம் திண்டுக்கல். தேர் அழகு நகரம் திருவாரூர், தேர் அழகு நகரம் திருவாரூர். தெற்கு எல்லை கன்னியாகுமரி, தெற்கு எல்லை கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் முண்டந்துறை, புலிகள் காப்பகம் முண்டந்துறை. பட்டாசு நகரம் சிவகாசி, பட்டாசு நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை, தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இளவரசி ஊட்டி. இங்க பாருங்க, மலைகளின் அரசின்னு கொடுத்தா நீலகிரி, மலைகளின் இளவரசி அப்படின்னு கொடுத்தா ஊட்டி. கர்மவீரர் நகரம் விருதுநகர், கர்மவீரர் நகரம் விருதுநகர். கர்மவீரர் யாரு, காமராஜர். அவர் பிறந்த ஊர்னால கர்மவீரர் நகரம்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து விருதுநகர். இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சிலதுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலது நமக்கு தெரியாமலேயும் இருக்கும். டிஎன்பிசியில் இந்த மாதிரி கூட க்வெஸ்சன்ஸ் அமையலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால எல்லா புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலைச்சொல் அறிவோ சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல். நாகரீகம் சிவிலைசேஷன், நாகரீகம் சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர், நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர். அறுவடை ஹார்வெஸ்ட், அறுவடை ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் இரிகேஷன், நீர்ப்பாசனம் இரிகேஷன். அயல் நாட்டினர் ஃபாரினர், அயல் நாட்டினர் ஃபாரினர். வேளாண்மை அக்ரிகல்ச்சர், வேளாண்மை அக்ரிகல்ச்சர். கவிஞர் போயட்,
கவிஞர் பொயட். நெற்பயிர் பேடி, நெற்பயிர் பேடி. பயிரிடுதல் கல்டிவேஷன், பயிரிடுதல் கல்டிவேஷன். உழவியல் அக்ரோனமி, உழவியல் அக்ரோனமி.